காய். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரைடு ஒன்று கிளம்பிட்டாங்க காய்ஸ். காய்ஸ்ன்னுதாங்க மனசில் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. காய்ஸ் காய்ஸ்னு ஒரு நேம் சொல்லக்குள்ள ஒரு குசி வருது. காய்ஸ் என்னான்னு தெரியல, உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரதில்லை. காய்ஸ் இந்த இடம் ஞாபகம் இருக்காங்க காய்ஸ்? நான் உங்களுக்கு கோயில் காட்டினேன் ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப இந்த ரூட்டில் தான் காய்ஸ், இப்படி மேலே ஒரு ரைடு போகிற முறை காய்ஸ், குட்டி ரைடு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போகிறோம் காய்ஸ். பாருங்க முன்னாடி வந்து ஒரு ரெண்டு லாரி போயிட்டுருக்கு. இந்த லாரி போயிட்டுருக்கு காய்ஸ், கார் வேறு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியா தெரியுமான்னு தெரியுது. பாருங்க அப்படியே சைட்லலாம் ஒரு கடைங்களாக இருக்குது காய்ஸ், அப்படியே போயிட்டுருக்குறோம். பாருங்க இந்த கடையில் நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டிருக்கேன் காய், இப்போ தான் ஜாப்பு கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்கேன். காலேஜ் போகல பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது காய் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க காய் இந்த வண்டியை எப்போ, ஐயோ காய் அப்படியே விழுந்தால் என்ன ஆகுது? ஆச்சு பாருங்க பாருங்க வண்டி வேற முடியாது ஏறுது காய், விழுந்தால் என்ன ஆகுறது காய், ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு காய்ஸ். அப்படியே இந்த ஒரு இது ஹாலிவுட் படத்தில் அந்த கம்பி எப்படி சரிஞ்சிக்கிட்டு வந்து அப்படியே பின்னாடியெல்லாம் வந்து முதுகில் இறங்கி அப்படியே கீழே விழுவான் பார்த்தீங்களா? அந்த அவனுக்கு முன்னாடி என்ன நடக்க போகிறதுங்கிறது அவனுக்கு தெரியும் காய்ஸ். இந்த பஸ்ஸில் வரக்குள்ள ஒரு கனவு மாதிரியே கண்டா அவன் கனவு கண்டது அப்படியே நடக்கும் காய்ஸ். அந்த மாதிரி இருந்தது காய்ஸ். அப்பா சாமி எப்படி இருந்தது பாருங்கள் காய்ஸ். இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் ரோடுலாம் எல்லாம் பறிச்சு போட்டிருக்காங்க காய்ஸ். அதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் பறித்து போட்டு எல்லாம் ஹைவே போடுறாங்க காய்ஸ். இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க ஃபர்னிச்சர் கடை காய்ஸ் பார்த்தீங்களா? அந்த தூண்டு மாதிரி வச்சுருக்காங்க தூண்டு தான் காய்ஸுக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய குழி, இந்த குழியில் விட்டோம்னா என்ன ஆகுறது காய்ஸ்? அந்த வண்டி போகுது காய்ஸ், வண்டி தெரியுதுங்களா? இந்த குழியில் விட்டால் என்ன காய்ஸ் ஆகுறது? காராக போகுது காய்ஸ். பாருங்கள் சைட்லலாம் எல்லாம் எப்படி பறிச்சு வச்சுருக்காங்கன்னு. நல்லா பறிச்சுட்டு ஏதோ ஓ பைப்பு போடுறாங்க காய்ஸ். நான் கூட ரோடு போகிறது தான் பறிச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பைப்பு போடுறாங்க போட்டு 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 அது சுத்தமாக மூடிட்டாங்களா பரவாயில்ல. இந்த கிராமத்து சைட்லாம் பறிச்சாங்களா காய்ஸ்? அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல குழி குழியாக இருக்கும் காய்ஸ். இந்த பங்கில் தான் காய்ஸ் பெட்ரோல் போடுவேன் நான். நல்லா மைலேஜ் கொடுக்கும் காய்ஸ் இந்த பங்கு. ஈசர் அதில் ஈசரில் ஓரளவுக்கு போட்டிங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குங்க காய்ஸ். வண்டிலாம் ஓரளவுக்கு நல்லா போகும், எல்லா வண்டியும் போகும் காய்ஸ். அங்கே பாருங்க எப்படி மண்ணள்ளி கொட்டுதுன்னு. வாவ் இருங்க இருங்க அப்போ பறந்துட்டு அடுத்த மண்ணெல்லாம் மேலே அடிச்சு காய்ஸ். இங்கே பாருங்க இட்டாச்சு காய்ஸ். யாருக்கெல்லாம் இட்டாச்சு பிடிக்கும் சொல்லுங்க காய்ஸ். இட்டாச்சுலாம் அப்போலாம் நோண்டிட்டு இருந்தேன் நான் போய் வண்டி பக்கத்துலேயே உக்காந்திக்குவோம் காய்ஸ். சரிங்க தயிர் அப்படின்னு போய் வண்டி பக்கத்துலேயே உக்காந்திக்குவோம் காய்ஸ். உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இட்டாச்சு. அப்புறம் இந்த போர் வண்டி இதெல்லாம் போய் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் காய்ஸ். ஏதாவது ஆகுமா? இந்த மழை பெஞ்சு டிராக்டர்லாம் போய் வண்டி குழியில் மாட்டிக்கிச்சுன்னா இங்கே வண்டி வருமாறாதான்லாம் உக்காந்து பார்த்துட்டு இருப்பேன் காய்ஸ். அம்மா காமெடியாக இருக்கும் யார் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் காய்ஸ் சின்ன வயசில், அது ஒரு குசி காய்ஸ். ஏசு பாருங்க அப்படியே ரைட்டில் போனால் அங்கே மேலே ஒரு கோயில் இருக்கு காய்ஸ். அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ நம்ம லெஃப்டில் போவோம் காய்ஸ். ஏ லெஃப்டில் போவோம் பாருங்க ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு காய்ஸ். வேகத்தடை வருது இப்போ பாருங்களேன் காய்ஸ். காய்ஸ் வாழைத்தோப்பு காய்ஸ், வாழை மரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, லைட்டாக ஒரு சின்ன மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது காய்ஸ். அப்படியே போக 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 அங்கே பாருங்கள் வெயிலில் ஒருத்தர் எப்படி நடந்து போயிட்டுருக்காரு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். நம்ம கிண்டானில் லிஃப்ட் கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கிண்டான் வந்து பேக் வீலில் ரொம்ப டேஞ்சராக இருக்குது காய்ஸ். அதனால் டவுட்டு தான் கிளிக்கிறது. அவன் நடந்து போகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் பண்ணுறது? இங்கே பாருங்க ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. பாருங்க ரோட்லலாம் ஒரு சைடில் குப்பையாக இருக்குங்க காய்ஸ்.
காடுங்களே எப்படி இருக்குது இந்த இடம், என்ன பசேன்னு பாருங்க சைடெலாம் எப்படி இருக்கு, பசேன்னு இருக்குது காய். இந்த மாதிரி கிராமத்து பக்கம் கொஞ்சம் மலைப்பகுதியில் வீடு கட்டி இருந்தால் செம்மையாக இருக்கும் காய், சூப்பராக இருக்கும். இந்த ராமேஸ்வரம் தெரியுங்களா, ராமேஸ்வரம்லாம் யாருக்கு காய் தெரியும், ராமேஸ்வரம் இல்லை இந்த மலை பேர் ஒன்று வரும் காய், வெள்ளிங்கிரி மலை, அப்புறம் இன்னொரு மலை பேர் ஒன்று வரும் காய், சரியாக ஞாபகம் இல்லை, அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் காய். அதே இந்த மலை மேலே போய் நம்ம இருந்தோம்னு வைங்களேன் வேறு லெவலில், எங்கே பாருங்க ஆலாம் வரும் காய்ஸ், ஆலமரத்தை பார்த்தீங்களா, ஆலமரத்தில் தொங்கிட்டுனாலும் சின்ன வயசில் விளையாடும் காய்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லது பாருங்கள் பட்டை இழப்பும் காய்ஸ், இந்த ஆலமரத்தடி நல்லல் இதெல்லாம் போய் நம்ம நல்லல நின்னோம்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும். அந்த மதிய டைமில் வெயிலெல்லாம் போய் மரத்தடி நின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்ஸ். அப்புறம் அந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேறு மாதிரி குடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு விளையாடுறது அதெல்லாம் செம்ம பண்ணாக இருக்கும் காய்ஸ், நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன் அந்த மாதிரி. இப்போ ஒரு மரம் இருக்குது காய்ஸ், இப்போ நம்ம அப்படி இன்னொரு லெஃப்ட் போட்டுப்போம் காய்ஸ், இப்போ நீங்கள் ரைட்டில் ஒரு ரோடு போயிட்டு நாங்கள் இப்படி லெஃப்ட்டில் போவோம், கொஞ்சம் பிடிச்சாங்க சின்ன சின்ன கடைங்க இருக்குது காய்ஸ், இங்கே அப்புறம் கிராஸ் பண்ணுறாங்க இந்தான் பாருங்க, இந்தான் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கான், இந்தான் தான் காய்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்குறான் பாருங்க, டவர் எவ்வளோ வெறுத்து இருக்கு அப்பா, ஹைட்ல நிமிடம் பார்க்க முடியல காய், காய்ஸ் இங்கெல்லாம் ஒரே வீடுங்களா இருக்கு. நம்ம சொன்னலாம் காய்ஸ், ஃப்ரெண்டு வண்டி பக்காவை ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லிப்போம், பாருங்க போய் பாருங்க அந்த வீடியோவில், வண்டி டூ வீலர்லாம் பக்காவாக ரெடி பண்ணுவான் காய்ஸ், வேறு லெவலில் ரெடி பண்ணுவோம். அவன் வீடு இங்கே தான் காய்ச்சி இருக்கு, அவன் வீடு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன், இங்கே தான் இருக்குது வீடு பக்கத்தில், ஒரு நாள் வீடியோவை எடுக்கிறோம் காய் திரும்ப காய் காய் காக்கத்தடை காய் இவ்வளோ தான் போக முடியும். இங்கே பாருங்க ஒரு நல்லல் இருக்குது காய், ஒரே ஒரு நிமிஷம் நல்லல நிற்போமா, ஒரே வெயில் காய்ஸ் அப்பா, அப்படியே இருங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன், ரெக்கார்ட் ஆகுது காய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, இங்கே ரெக்கார்ட் ஆகுது. இப்போ பாருங்களேன் இந்த மரத்தா, இந்த மரத்தடி நல்ல தான் காய்ஸ் இருக்கேன் நான், வா மரம் தெரியுதுங்களா இன்னும் ஹைட்டாக தெரியும், இந்த மரத்துக்கடியில் தான் காய்ஸ் இருக்கேன், செம்ம கூலிங்காக இருக்குது காய்ஸ், காற்று வேறு லெவல் இருக்குது, நம்ம திண்டான் பாருங்க அவங்க ஐயா, இப்படி தான் காய்ஸ் போயணும், இந்த ரூட்டில் தான் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் காய்ஸ், வேறு லெவல் அடிக்குது காய்ஸ். இங்கே பாருங்க இந்த பக்கம்லாம் ஒரே வீடுங்களாக இருக்குது, மொத்தம் வீடுங்களாக இருக்குது காய்ஸ், வேறு லெவலில் காற்று காய்ஸ். அதேமாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க காய்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் காய்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனல் மாதிரி காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரைடு போகணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு ரைடு போவோம், எங்கே ஏற்காடு போகலாமா காய்ஸ், இங்கே ஏற்காடு பக்கம் காய்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரொம்ப பக்கம் தான், போனதாக தான் போயிட்டு வரலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யார் வந்தாலும் சரி காய்ஸ் வாங்க அப்படி ஜாலியாக போகலாம், இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் காய்ஸ், என்னை பொறுத்தளவுக்கு இந்த லைஃப்பில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துடணும். அதுதான் வண்டியில் போகிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் என்கிட்ட பெரிய வண்டி எது இப்போதைக்கு இல்லை காய்ஸ், இருக்குது ஆனால் அப்பா வண்டி தான் இருக்குது, நமக்குன்னு சொந்தமாக வந்து தாயமாக இருக்கும், நம்ம திண்டான் தான் காய்ஸ் நமக்குன்னு சொந்தமாக இருக்கும், இவனை வச்சு தான் நான் வாழ்க்கையில் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வண்டி காய்ஸ், அவரோட வண்டி, அவருக்கு அப்புறம் நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன் காய்ஸ், அவர் ஞாபகம் வருத்தமாக வச்சு. இங்கே பாருங்கள் கோயில், கோயில் மாரியம்மன் கோயிலா அப்படின்னா நினைக்கிறேன், இங்கே மரம் இருக்குது காய்ஸ், இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த இடத்து இந்த ஏரியாவில் வந்து அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்களா ஆலா மரம் எப்படி இருக்குன்னு, அரை லெவல் காய்ஸ், நாங்கள் இதில் போகணும் காய்ஸ் ரைட்டில் பாருங்கள் ரோடு இருக்குது காய்ஸ், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது காய்ஸ், இந்த ரோட்டில் போனோம்னா கிண்ட நினைவோ பஞ்சர் ஆயிரும்னு நினைக்கிறேன் காய்ஸ், பாருங்கள்லாம்